இந்தியன்ஸ் இல்லை. ஸோ இந்த சைமன் கமிஷனை காங்கிரஸ் பார்ட்டி எதிர்க்கிறாங்க, எதிர்த்து இந்தியன்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்காக. இந்தியன்ஸுக்கு அந்த அளவுக்கான ஃப்ளெக்சிபிள் நாலேஜ் இல்லை, எக்ஸார்பிட்டன்ட் நாலேஜ் இல்லைன்னு சைமன் கமிஷன் சொல்கிறாங்க. அப்போது காங்கிரஸ் சைமன் கமிஷனை சேலஞ்ச் பண்ணி அவங்க ஒரு கமிஷன் செட் பண்ணுறாங்க 1928. அதுதான் வந்து மோதிலால் நேரு கமிஷன். மோதிலால் நேரு கமிஷன் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லிங்குவிஸ்டிக் பயஸ் பேஸ்ட் ப்ரொவிஷன், மொழி அடிப்படையில் நில மாநிலங்களை பிரிக்க வேண்டும். ஓகே, ரெண்டாவது அங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட். ஃபண்டமெண்டல் ரைட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. மூணாவது என்ன கேட்குறாங்கன்னா, சுராஜ் கேட்குறாங்க, சுயராஜ்யம் எங்களுக்கு தேவை அப்படின்னு அவங்களோட நேரு கமிஷன் வந்து ரிப்போர்ட் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, அவங்க ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த நேரு கமிஷனில் தான் முதல் முதல்ல ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்ற இன்சிடெண்ட்டே நடக்குது. ஏன் அந்த ஃபண்டமெண்டல் ரைட் நேரு கமிஷன் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அவங்களே எல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களோட உரிமையை எப்படிலாம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பறிக்கப்பட்டிருக்கு, பறிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க அனுபவப்பட்டதுனால எல்லா சிட்டிசனுக்குமே ஒரு அடிப்படை உரிமை தேவை அப்படின்றதுக்காக அவங்க அதை மென்ஷன் பண்ணுறாங்க. இவன் தோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதை அபாலிஷ் பண்ண அதை ஏற்றுக்கலனாலுமே இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் 1947 கிடச்சி கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி மெம்பர்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை செப்பரேட் பார்ட் கொடுத்து அதில் இத்தனை ஆர்டிகல்ஸ் கொடுத்து 12-35 ஆர்டிகல்ஸ் கொடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஏன்னா பிகாஸ் தே நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டியூஷனில் எப்படி இம்ப்ளிமெண்ட் இம்போஸ் பண்ணாங்க, இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்கலாம். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பேசுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பேசுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஈக்வாலிட்டி, ரைட் டு ஈக்வாலிட்டி. செகண்ட், ரைட் டு ஃப்ரீடம். தேர்ட், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். Right to freedom, religious freedom. And fifth, cultural and educational rights. And seventh, constitutional right to constitutional remedies. Right to constitutional remedies, right to equality, article 14 la irundhu article 18 varum right to equality pathi pesuranga. Right to freedom, liberty, 19 la irundhu 22 varum. Right against exploitation, 23-24 வரும் exploitation பற்றி பேசுகிறாங்க. Religious freedom, 25-28. And cultural and educational rights, 29-30. Constitutional remedies, 32. Other supporting, அங்கே வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்க, 31 விட்டுருப்பேன், 33, 34, 35, 12, and 13.
இது எல்லாமே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் காம்ப்ரமைஸ் நியர்லி ஆல்மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் காம்ப்ரமைஸ் 30 ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். மொத்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 448 ஆர்டிகல் இருக்கு, அந்த 12 ஷெட்யூல் இருக்கு, அண்ட் 25 பார்ட்ஸ் இருக்கு. இந்த 448 ஆர்டிக்கல்ல 30 ஆர்டிக்கல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்காகவே ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 7% ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். 7% ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாக்ஸ் அபவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்லி. ஆனால் 25 பார்ட்ல ஒரு பார்ட் மொத்தமாகவே அப்படியே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வித் இன் த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் பாசிபிள். இட்ஸ் எ வெரி டீப் அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் இந்தியன் பாலிட்டிக். அதை வந்து வித் இன் எ கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் 30 ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணணும். 30 ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணுறது மினிமம் ஒரு 3 செஷன்ஸாச்சும் ஆகும். அது பதிலாக I'm just going to the core concepts. அண்ட் ரெண்டு ஃபண்டமெண்டல் ரைட்டு, அதாவது ரைட் டு ஈக்வாலிட்டி அண்ட் ரைட் டு ஈக்வாலிட்டி அண்ட் ரைட் டு ஃப்ரீடம். இதை மட்டுமே நான் வந்து ரொம்ப டீப்பாக பண்ணுறேன். ரைட் டு ஈக்வாலிட்டியே டீப்பாக பண்ணுறேன். முதல்ல ஆர்டிகல் 12 பத்தி பேசுவோம். நான் சொன்னேன் ஸ்டேட் டிஸ்கஸ் பண்ணும்போது ஆர்டிகல் 12 வந்து கிவ்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் த ஸ்டேட். ஆர்டிகல் 12 என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட்டோட டெஃபினிஷன் சொல்லுது. ஸ்டேட்னா என்ன அப்படின்னு சொல்லுது. நான் படிச்சல ஸ்டேட். ஸ்டேட் ஜஸ்டிஃபை Law makers, law making authority plus எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ லா மேக்கிங் அத்தாரிட்டி அண்ட் லா எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பார்ட். இவங்க ஒரு ஸ்டேட். ரெண்டாவது யார் ஸ்டேட்ல காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அகெயின் லா மேக்கிங் அத்தாரிட்டி பிளஸ் எக்ஸிகியூட்டிங் அத்தாரிட்டி of state government. Okay. மூணாவது யார் ஸ்டேட்ல வராங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதர் லோக்கல் பாடிஸ். அதர் லோக்கல் பாடிஸ்னா முனிசிபாலிட்டிஸ், பஞ்சாயத், டிஸ்ட்ரிக்ட் போர்ட் எக்ஸெட்ரா. இவங்க எல்லாம் வந்து அதர் லோக்கல் பாடிஸ். இவங்க ஸ்டேட்ல வராங்க. நாலாவது யார் ஸ்டேட்டில் வரானா அதர் பாடிஸ், அதர் ஸ்டாட்யூட்டரி அண்ட் நான் ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் சொல்லுவாங்க. அதர் நான் ஸ்டாட்யூட்டரி அண்ட் நான் ஸ்டாட்யூட்டரி பாடி போகிறேன்.